Hi friends, I am Mohan from Kishop Academy. So in the video padivila 2022 il nadantha group 2 question. Group 2 question la ketkapatta science question na paathidu varom seringala. Onnulla indha pakkam vandu pulu oda perina perugala kuduttittu adoda normalana per common name seringala andha common name vandu pathina porutha sollirukanga. Match the following seringala. So adarkana answer vandu pathina B. Ancyclostoma appadina ennadu kokki pulu. சரிங்களா இது என்ன கேள்வி பதில் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு புத்தகத்தில் எங்கேருந்து எடுத்திருக்காங்க இதற்கான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இதில் நான் பார்த்துருவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரோபியஸ் இதெல்லாம் பேரின பெயர்கள் ஜீனஸ் நேம் சரிங்களா. ஒட்டுண்ணிகள்னால் என்ன பேரசைட்ஸ். நூற்புழு அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க நெமட்டோடு பேரசைட்ஸ். இதில் உங்களுக்கு ஒருவேளை தமிழ் குழப்பத்துனா இங்கிலீஷ் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. ஸோ அடுத்து என்னது முள்புழு என்ட்ரோபியஸ்னா முள்புழு. உச்சேரியா பான்கிராப்டின்னு சொல்லுவாங்க. உச்சேரியா பான்கிராப்டின்னா என்னது பைலேரியஸ் புழு. பைலேரியஸ்னா யானைக்கால். யானைக்கால் கொசு மூலமாக பரவும். கொசுவுக்கும் இந்த உச்சேரியா பான்கிராப்டி அப்படிங்கிற புழுவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்ஷன். இதன் மூலம் தான் யானைக்கால் பரவும். யானைக்கால் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த புழு அவங்க உடம்புல இருக்கும் உச்சேரியா பான்கிராப்டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகுரிஸ் அப்படின்னா சாட்டை புழு. இது குரூப் டூ கொஸ்டின் இல்லையா. குரூப் டூ கொஸ்டினாவே ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு தரம். இப்போ பட்டப்படிப்பு தரம்னா லெவன்த்து டுவெல்த்துலேருந்து எடுத்திருப்பாங்க கரெக்ட். இந்த கேள்வி லெவன்த்து ஸுவாலஜியிலேருந்து எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அன்கைலோஸ்டோமா டிடோனியஸ் அப்படின்னா கொக்கி புழு. இதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன் அன்சைக்ளோஸ்டோமா கொக்கி புழு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உச்சேரியா பான்கிராஃப்டி அப்படின்னா என்னது யானைக்கால் புழு அல்லது பைலேரியஸ் புழு. இங்கே பாருங்கள் உச்சேரியா பான்கிராஃப்டி பைலேரியஸ் புழு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரோபியஸ். என்ட்ரோபியஸ்னால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊசி புழுன்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் இது ரெண்டை பொறுத்துட்டிங்கனாவே என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சு போயிடும் சரிங்களா. இதில் இந்த ஒரு கேள்விக்கோசரம் லெவன்த்து டுவெல்த்து சுவாலஜிலாம் பாட்னி சுவாலஜிலாம் படிக்கணும்னா கண்டிப்பாக முடியாது. இந்த மாதிரி கேள்வி வரும்போது நமக்கு தெரிஞ்சதை வச்சு ஆப்ஷனில் போட்டுருணும். உச்சேரியா பான்கிராஃப்டி வரும் சரி, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைலேரியஸ் யானைக்கால் அதை வந்து ஆப்ஷனில் போடலாம் சரிங்களா. மற்றது நம்ம எங்கேயாவது படிச்சிருந்து தெரிஞ்சு போட்டோம்னா தான் ஆச்சு சரிங்களா. இதில் அடிஷ்னல் தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாட்டை புழு இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு அடிஷ்னல் தகவல்கள் உங்களுக்கு வந்து டச் பண்ணியிருக்கு, நீங்கள் எழுதி வச்சுங்க. எங்கெங்கே வாழும் எப்படி பரவும் அப்படிங்கிறத பொறுத்து சரிங்களா. இது அடிஷ்னல் தகவலுக்காக. இந்த சாட்டை புழு வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குடல் ஒட்டுணின்னு சொல்லுவாங்க. பெருங்குடலில் இருக்கும் பெரும்பாலும் புழுக்கள் குடலில் தான் வாழும். இந்த சாட்டை புழு பெருங்குடலில் இருக்கும். இதனால் நம்மளுக்கு வயிற்று வலி வயிற்றுப்போக்கு இதெல்லாம் ஏற்படும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கொக்கி புழு. கொக்கி புழுனா என்ன அன்சைக்ளோஸ்டோமா. இந்த கொக்கி புழு வந்து பார்த்திங்கன்னா நாய் பூனை இதெல்லாம் அதிகமாக காணப்படும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கும் இது வரும். மனிதர்களுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளேருந்து தோன்றாது. உடல் வேறு எதையாவது இது வழியாக நம்ம உடலுக்குள்ளே போவோம். கால் வழியாக கூட இது உள்ளே போயிடும். இது பார்க்கறதுக்கு அப்படி தெரியாது ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும் சரிங்களா. இது நம்ம கால் வழியாக ஈரமான பகுதிகளில் கொக்கி புழு இருக்கிற இடத்துல நம்ம போனோம் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே பூந்துச்சுன்னா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்னு வந்து பார்த்திங்கன்னா ரத்த சோகை வயிற்றுப்போக்கு வயிற்று வலி இதெல்லாம் ஏற்படுத்தும் எது கொக்கி புழு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முள்புழு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரு. கடல் பகுதிகளில் அதிகமாக இருக்கக்கூடியது. அதை தாண்டி மலம் இருக்கு இல்லையா, மலம் வழியாக இது பரவும். மலக்குடல் வழியாக இது வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ பாத்ரூம்லாம் நம்ம சரியாக யூஸ் பண்ணலனா இது போகும். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் அதிகப்படியான இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரிப்பூச்சி இருக்குதுன்னு சொல்லுவாங்களா, அதுக்கெலாம் இது 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 இதுதான் காரணம். வயிற்றில் கீரிப்பூச்சி இருக்குது ஏன்னா வந்து மலம் வழியாக ஒரு ஆய் வழியாக வந்துடும். ஸோ அது மாதிரியே ஒரு தான் வந்து பார்த்திங்கன்னா முள்புழு. முள்புழுனா என்ன அது என்ட்ரோபியஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பைலேரியஸ் புழு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் யானைக்கால். இந்த சாக்கடை பக்கத்தில் வீடு இருக்குது அப்படின்னா அந்த சாக்கடையில் சுத்தமாக இல்லைனா அங்கே இருக்கிற கொசு மூலமாக யானைக்கால் பரவும். அந்த யானைக்கால் பரவுற அந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுழற்சியில் இந்த பைலேரியஸ் புழுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரணி யானைக்கால் நோய்க்கு சரிங்களா. ஸோ இது வந்து டைரெக்டான கொஸ்டின் தான். இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு கொஸ்டினுக்கோசரம் நம்ம லெவன்த்து டுவெல்த்து பாட்டனி சுவாலஜி எல்லாத்தையும் படிக்க முடியாது.
கண்டிப்பாக நம்ம 10th வரைக்கும் படிச்சிருப்போம் இல்லையா, அது ஏதாவது ரிலேட்டடாக இருக்கும் இந்த கேள்வி பைலேரிஸ் புழு இருக்கிற மாதிரி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பைலேரிஸ் புழு 4 வருதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அது உங்களுக்கு தெரியும் தாங்க. பாருங்கள் மூணு ஆப்ஷனில் 4 வச்சுருக்காங்க. ஆப்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நாம் போடணும் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.